Hello. Ruchika, na money pesra. Money ah? Where number lende pesra? Ila, ye phone charge larke. Na unu vadne paakno. What? Really? Innor darbe solle? Nejuma va? Yeppo? Yenge? Evening beach la meet pannuvom. Okay. Bye da phone. Innor sweet heart paak pore. I have lot of kisses for you. I love you, da. I love you. Ruchika, na Manikandanoda friend Thangavelu. Hello. Silpa, you are looking something special today. Enna bala? Oru maasam oorukku ponadhula kaanji poi vandirukkiya? No. You are looking something special today. Adella onnu illa. Bathroom poi face wash pannittu vandha. Enna? Kandupidichitiya? Yeah. Amma, nee baniyan potu shirt poduviya illa podama shirt poduviya? Na baniyan potu shirt poduven, baniyan podama shirt poduven. Appadi dhaan naanum. Oh, is it? Yes. Wow. Are you fooling me? என்னது? பரேன் சொல்லிட்டு, உன் பிரண்ட அனுப்பிறேன். உன்ன பார்க்கு எவ்வளோ ஆசியா? புடா, நீ குட பேசாதே. போன் பண்டும், இட்டு. ஹலோ, ருசி. You don't cheat me like this. உனக்கு பதிலா, அவன் அனுப்பினா, என்ன அர்த்தோம்? இப்படி வரவச்சு, என்ன எதுக்கு இன்சல்ட் பண்ண? இப்படிலாம் போய் சொன்னா எனக்கு பிடிக்காது. நான் போய் சொல்லல. இல்ல ருச்சி, நேத்து திடீர்னு தம்பி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு. வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். அப்பாயின்மெண்ட் யாரோட தெரியும்ல? ரஜினி சாரோட. என்ன விட உனக்கு ரஜினி பெருசா? எனக்கு உன்னை விட யாருமே பெருசு இல்ல. நான் தானே உனக்கு பெருசு? அப்படின்னா நீ தானே வரணும். டார்லிங், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரிலாக்ஸ். அம்மா, யார் அவன்? தங்கவேலு? கையை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போறான். திடீர்னு உன்னை பார்க்க அனுப்புனல, அதான் பதட்டத்துல பேசாம வந்திருப்பான். தங்கவேலு ரொம்ப நல்ல பையன். என்னோட ஜெராக்ஸ், ஐ மீன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோட பர்சனல் ஒர்க்லாம் கூட நான் அவனை தான் செய்ய சொல்லுவேன். உனக்கு ஏதாவது பர்சனலாக ஹெல்ப் வேணா கூட நான் அவனையே செய்ய சொல்றேன். ஓகே, சரி சரி, ஐ ஃபர்கிவ் யூ. பாய் ருச்சி. பாய். என்னால தனியா வாழவே முடியாது. டேய் டேய், என்னடா மச்சான்? உள்ள ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி. இடியே, வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருக்க? சொல்றேன். ஹலோ தல். ஹலோ பிரதர், மறக்காதீங்க, தள்ளிடுங்க. சரியா தெரியல. யோ, இங்க என்ன கேப்டன் டான்ஸ் நடக்குது? அம்மா, விபரீதம் எதுவும் பண்ணிடுறது. அண்ணன் ஆயி இருக்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். தேடே, வேண்டாம் வேண்டாம். உங்க கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது. இந்த வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சாதாரண முள்ளச்செடிக்கு தேர கொடுத்தாண்டா பாரி. சாரி. அன்னைக்கு மதுரையை கண்ணை எரிக்கும் பொழுது தடுக்கிறதுக்கு இவன் இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த சைமன் சிக்கன் இருக்கான். ஏன் கண்ணு முன்னாடி 100 உயிர் இல்ல, ஒரே ஒரு உயிர் எரியற கூட பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. சிஸ்டர், சிஸ்டர், சிஸ்டர்,
வேணா சிஸ்டர், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாங்க? பிரச்சனைக்கு முடிவு சாவு மட்டும் கிடையாது. நான் சொல்றத கேளுங்க. உங்க அண்ணன் சைமன் சீகன் சொல்றேன். ப்ளீஸ் தடுக்காதீங்க. பிரச்சனைக்கு மரணம் மட்டும் முடிவு இல்ல. நான் சொல்றத கேளுங்க. அண்ணன் சொல்றத கேளுங்க. நான் கொளுத்தி விட மாட்டேன். உங்களுக்கு கொளுத்தி விட மாட்டேன். உயிரே கூட உங்களுக்கு கொளுத்தி விட மாட்டேன். பாத்தீங்களா, மும்தாஜ் மாதிரி பார்ட்டிய முழுசா காப்பாத்தினான் என் ஃப்ரெண்டு. ஃபாலோ மீ. அவ கொளுத்திருவேன் கொளுத்திருவேன்னு அவளை இல்லையா காப்பாத்த வர்றவனையா? என்ன காப்பாத்துக்கடா ருச்சி, உன்ன வர சொல்லிட்டு அவன் வரலையே பீச்சுக்கு. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணியா? இஸ் ரியலி இன் லவ் வித் யூ? ஆமாயா, அவனுக்கு 24 ஹவர்ஸ் அசைன்மெண்ட் இருக்கு. 1 இயர் கான்ட்ராக்ட்ல வேற இருக்கான். நினைச்ச நேரத்துல எல்லாம் மீட் பண்ண முடியாது. அவன் அவாய்ட் பண்றத பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. இப்பெல்லாம் பாய்ஸ் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே கூட ஒட்டிக்கிட்டே அலைவானுங்க. தனியா பாத்ரூம் போக கூட விட மாட்டாங்க. உன்னோட ஆர்ஜி லவர் என்னடா பார்க்க கூட மாட்டான்? நீ முதல்ல அவனுக்கு ஃபோன் போட்டு உன்னோட 3 மாச தீசிஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லு. குடு குடு, நான் பேசுறேன். ஏய் டோன்ட் ப்ளே. ஹா மணி, ஆர் யூ ஃப்ரீ? ஃப்ரீயா இல்லனாலும் பரவால. என்னோட ஃபைனல் இயர் எக்ஸாம்க்கு ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணனும். அதுவும் 3 மாசத்துக்குள்ள கொடுக்கணும், இல்லைனா டிகிரி கிடைக்காது. பயங்கரமா வேலை இருக்கு. நிறைய விஐபிஸ் மீட் பண்ணணும், ஸ்பான்சர்ஸ், ஷூட்டிங்னு இதெல்லாம் நினைச்சாலே டென்ஷனா இருக்கு. ஃப்ரீ டைம்ல நீ என் கூட வந்து ஹெல்ப் பண்றியா? சாரி ருச்சி, என்னோட டைமிங் உனக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. பாரு, போன தடவை கூட வரேன்னு சொன்ன, வர முடிஞ்சதா? தங்கவேல் உனக்கு தெரியும்ல? யாரு அந்த சுருட்டு முடிக்காருனா? அவன் தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு தண்டமா சுத்திட்டு இருக்கான். அவனை வேணா கூட வச்சுக்கோ, ஃபுல் டைம் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். நீயே 5-10 பார்த்து கொடுத்தா போதும். ஆள் சுமாரா இருந்தாலும் குட் ஹார்ட்டட், வேலையில ஷார்ப்பா இருப்பான். என்ன சைட் அடிக்க மாட்டானே? சாச்சா, ஓகே பாய். ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ. Can I meet the MD? Please wait. Thank you. என்ன சொன்ன? ஃப்ரெண்ட் அனுப்புறேன் சொன்னா. நீ என்ன சொன்ன? நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்டை லவ் பண்ணுற அவனை தானே அடும் பிடிக்கணுடி. நை நை நினச்சரிச்சா தான் அந்த பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீ சுத்த வேஸ்ட். She always has this habit. I've told her repeatedly, you know. Hi. வணக்கங்க. என்ன தங்கவேலு, என்னை தேடி காலேஜ்குள்ளேயே வந்துட்டேன்? நீங்கள் கேட்ட அந்த புக்கு கிடச்சிது, அவசரம்னு சொன்னீங்க, அதான் கொண்டு வந்தேன். எவ்வளோ இடத்துல தண்ணு தெரியுமா? ஜெமினி லேண்ட்மார்க்கு, ஸ்பென்சர் லேண்ட்மார்க்கு, மவுண்ட் ரோடு, இகின் பாத்தம், கண்ணதாசன் பதிப்பகம், நர்மதா பதிப்பகம், இங்கெல்லாம் தேடி கடைசியாக மயிலாப்பூர் ரோட்டுக்கல்ல தாங்க கிடச்சிது. இது என்ன வைரமுத்து புக்கா? பாவம்ப்பா, என்ன புக்கு கேட்ட? இவ்வளோ அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கியிருக்கான். தியரிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பை ஆண்டாள். ஓகே, எனக்கு ப்ரொஃபஸரோட டின்னர் இருக்கு. பாய். ஓகே பாய். சரிங்க. எனக்காக இவ்வளோ அலைஞ்சிருக்கியா? சரி வா போலாம். வண்டியை நிறுத்திட்டு பேசுற வசல் மாமா நிக்கிறாரு. ஹலோ மிஸ்டர் சைமன் சிக்கன். யா, யெஸ் ஸ்பீக்கிங். உங்க திறமை பாராட்டி உங்களுக்கு அவார்ட் கொடுக்க போறோம். ஹலோ சார், யார் சார் நீங்க? முன்னப்பட திறமை டார்ச்சர் பண்றீங்க. தெரியாதவங்க எப்படி சார் வாங்க முடியும் சார்? இது சாதாரண அவார்ட் கிடையாது, ஆஸ்கர் அவார்ட் சார். என்ன சார் நீங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு தியேட்டர்ல சிலேட் போடுறாங்க. அதை நானே ரேடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே தப்ப நான் எப்படி சார் பண்ண முடியும்? பல பேர் இந்த அவார்டு கேங்கறாங்க, நாங்க தேடி குடுக்கறோம், நீங்க வேணான்றீங்களே. இது அதுக்கு இல்ல, நீங்க யோசிங்க, நாங்க அப்புறம் கூப்பிடுறோம். இல்ல சார், நான் பிஸியா இல்ல சார். ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? பெஸ்ட் ஆர்ஜே அவார்டு கொடுக்குறாங்க, அடிக்கடி தொந்தரவு பண்றாங்க. அது என்னன்னு கேட்டாக்க ஆஸ்கார் அவார்டுங்கிறான். பாப்போம் கொடுத்தா. நமக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ ப்ராஜெக்டோட டைட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உட்காந்து படித்து பார்த்து ஒன்று நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணலாம். சாவி எங்கே வச்சேன்? நீ எப்படி போகிற? இல்லை பரவாயில்லங்க, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், நீ கிளம்புங்க. உட்காரு, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேண்டாங்க, மணி கணக்கு தெரிஞ்ச தப்பு. உட்காரு. என்ன பாட்டி மாதிரி உட்காரு, டபுள் சைடு உட்காரு. டேய், நாமள பசங்க மாதிரி ஸ்லோவாலாம் ஓட்ட மாட்டேன். நீ கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோ. எங்கே பிடிக்கிறது? உனக்கு எங்கே பிடிச்சா சேஃப்னு தோணுதோ அங்கே பிடிச்சிக்கோ. சரிங்க.